இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுலபமான முறையில் ஒரு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நமக்கு லெமன் மட்டும் மெயினான இன்க்ரீடியண்ட்டாக இருந்துச்சுன்னா போதும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு லெமன் வந்து தேவைப்படும். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இதிலிருந்து சாறு மட்டும் எடுத்துக்கலாம். சீட்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நான் இதிலேயே வந்து நன்னாரி சர்பத் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நன்னாரி சர்பத் வந்து ரெண்டு லெமனுக்கு கால் கப் அளவுக்கு நன்னாரி சர்பத் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நன்னாரி சர்பத் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது, மொத்தமாகவே ஆப்ஷனல் தான். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸில். ஒருவேளை நன்னாரி சர்பத் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேன் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் வைஸில் நல்லாவே இருக்கும். இல்லைனா புதினா இலையினுடைய சாறு கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டே ரெண்டு லெமன் கால் கப் அளவுக்கு நன்னாரி சர்பத்து. ஸோ இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன குல்ஃபி மோல்டில் வந்து நான் இந்த நன்னாரி சர்பத்தை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஈஸியான ஒரு ஜூஸ் தான், நீங்கள் அப்படியே கூட நல்லா சில்லாக்கிட்டு இதை நம்ம குடிச்சிக்கலாம். அதே ஐஸ்கிரீம் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு சின்னதாக ஒரு பேண்டு போட்டு மூடி விட்டுறணும். உங்ககிட்ட வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே ஐஸ்கிரீம் ஸ்டிக்காகவே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட வந்து டூத் ஸ்டிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான சம்மர் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடும். குட்டிஸ் எல்லாம் இந்த சம்மர் டைமில் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஐஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், லைட்டாக இது தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்தோன்னா ஈஸியாக நமக்கு இந்த ஐஸ்கிரீம் வந்துடும். வீடியோ வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.